சோலார் மின் உற்பத்திக்கான கட்டமைப்பை வீடுகளின் கூரைகள் அல்லது வீட்டின் மாடிகளில் மிக சுலபமாக அமைக்கலாம் என்கின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். மேலும் இதற்கான பராமரிப்பு பணிகள் மிக சிக்கனமாகவும் எளிமையாகவும் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மிக குறைந்த பரப்பளவே இதற்கு தேவைப்படுவதாகவும் கூறுகின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கிலோவாட்டில் தான் நம்ம சொல்லுவோம். 1 kW, 2 kW, 10 kW இந்த மாதிரி தான் சொல்லுவோம். தம் ரூல் பார்த்தீங்கன்னா 1 kW ஒரு 100 sq ft நமக்கு வந்து இடம் ஷேடோ ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு வந்து நிழல் இல்லாமல் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதே சவுத் சைடு ஓரியன்டேஷன் தான் நம்ம பண்ணுவோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் சவுத் சைடில் தான் நம்ம டிகிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது வந்து நார்தன் எம்ஸ்பியரில் இருக்கிறதுனால சவுத் சைடில் நம்மளுடைய லேட்டிடியூட் என்னவோ அந்த டிகிரி பேஸ் பண்ணி நம்ம சோலார் பேனல் அமைக்கும் போது நல்ல அவுட்புட் நமக்கு கிடைக்கும். தமிழகத்தின் தட்ப வெப்பநிலை மழைக்காலங்களை தவிர ஆண்டு முழுவதும் பொதுவாக வெப்பமான காலநிலையை கொண்டது. வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைத்தால் மழைக்காலங்கள் உட்பட ஆண்டு முழுவதும் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். சோலார் பேனல் வந்து சன் லைட்ல தான் ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மழை காலங்களிலும் சன் லைட் இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 20-30% வந்து அவுட்புட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மழைக்காலங்களில் கூட சன் லைட் இருந்தாலே நமக்கு ப்ரொடக்ஷன் வரும். மழைக்காலங்களிலையும் ப்ரொடக்ஷன் வரும், பட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஒரு 20% கம்மியாக இருக்கும். விலை மற்றும் தரத்திற்கு ஏற்ப சோலார் பேனல்கள் பல வகைகளில் உள்ளன. பயன்பாட்டிற்கு ஏற்ப சோலார் பேனல்களை தேர்வு செய்யலாம். இப்போ சோலார் பேனல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 3 types இருக்கு மேம். இதில் வந்து பாலி கிறிஸ்டலின், மோனோ கிறிஸ்டலின், தின் ஃபிலிம் அப்படின்றது 3 types இருக்குது. இப்போது மோனோ அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹை பிராண்டாக இருக்கும். பாலின்றது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவாக இருக்கும். தின் ஃபிலிம் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எல்லா இப்போது மொபைல் பவுச்சிலிருந்து ரோடு போடுற வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதுக்கு தின் ஃபிலிம்ன்ற மாடியூல் யூஸ் ஆகுது. 100 சதுர அடியில் சோலார் பேனல்கள் அமைப்பதன் மூலம் நாள் 1-5 units வரை மின் உற்பத்தி செய்ய முடியும். இந்த மின் உற்பத்தியானது சோலார் பேனல் கட்டமைப்பின் பரப்பளவை பொறுத்தே உள்ளது. 1 kW நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதாவது பாலி கிறிஸ்டலின் மாடியூல் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா 4-5 units பர் டேக்கு 1 kW அவுட்புட் வரும். இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 5 kW பண்ணியிருக்கோம். இப்போ 4 kW மாடியூல் போட்டுட்டோம், 1 kW இன்னும் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 5 kW அப்படின்னும்போது 20 யூனிட்லேருந்து 25 units பர் டே அவுட்புட் வரும் நமக்கு இங்கே. அப்படிதான் நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு சொல்ல முடியாது, பர் கெப்பாசிட்டியை வச்சு தான் சொல்ல முடியும். 1 kW 4-5 units அவுட்புட் வரும். வீடுகளின் மாதாந்திர மின் தேவையை பொறுத்து சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சோலார் பேனல் வந்து இப்போ ஆல்ரெடி ஆக்குப்பை ஆன வீட்டுக்கு எவ்வளோ இபி பில் வருது அதை பேஸ் பண்ணி சோலார் பேனல் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 months சேர்த்து 3000 rupees பில்லு பே பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்ம அவருக்கு ஒரு 2 kW சோலார் பண்ணால் அந்த பில்லு ஸ்லாப் ரேட்டிங் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ அவங்க மினிமம் ஒரு 500 உள்ள தான் இபி பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சோலார் பேனல்கள் அமைப்பதன் மூலம் 3-5 வருடங்களில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற முடியும் என்பதால் பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளில் ஆர்வத்துடன் சோலார் பேனல்களை அமைத்து வருகின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் சுப்புலட்சுமி ராஜா.